Hello students, greetings from Success Education Academy, exercise 3.14, 5th sum. So, 5th sum என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, if one root of the equation, so ஒரு root கொடுத்துருக்காங்க, so is twice the other, so ஒரு root of the equation, இது வந்து root equation, so ஒரு root வந்து, one root அப்ப நம்ம first வந்து என்ன எடுக்கலாம்னா, alpha எடுக்கலாம், okay, so let be a root வந்து என்னனா alpha, okay, so alpha எடுக்கலாம், so twice the other, okay, அப்ப இன்னொரு ரூட் வந்து என்னன்னா சோ இன்னொரு ரூட்ட வந்து லெட் பி எ अदर ரூட்ட வந்து பீட்டா எடுக்கறோம் ஓகே சோ இத வந்து பீட்டா எடுக்கறோம் சோ ஒன் ஆஃப் தி ரூட் ஒன் ரூட் இஸ் ட்வைஸ் தி अदर ரூட் சோ ட்வைஸ்னா நமக்கு தெரியும் 2 2 தான் ட்வைஸ் னு சொல்லுவோம் சோ ட்வைஸ் தி अदर ரூட் அப்போ ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 2 பீட்டா ஓகே சோ ட்வைஸ் தி अदर னா 2 பீட்டா னு எடுத்துக்கேன் ஓகே சோ இது வந்து ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 2 பீட்டா னு வெச்சுโกங்க இது வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்கல ஈக்குவேஷன்ல சோ ஈக்குவேஷன்ல இருந்து நாம வந்து எப்போ எடுக்கற மாதிரி ஆல்பா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ எடுக்கப் போறோம் ஆல்பா பிளஸ் பீட்டாவா ஆல்பா இன்டு பீட்டாவோட வேல்யூ எடுக்கப் போறோம் ஓகே சோ இதான் ஈக்குவேஷன் ஏபிசி ஃபர்ஸ்ட் வேல்யூ ஏயோட வேல்யூ 2 பியோட வேல்யூ மைனஸ் ஏ சியோட வேல்யூ 64 ஓகே சோ ஃபர்ஸ்ட் வந்து ஆல்பா பிளஸ் பீட்டா ஆல்பா பிளஸ் பீட்டானா நமக்கு தெரியும் மைனஸ் பி பை இ ஸோ மைனஸ் பி பை ஏன்னா ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்கு இங்கே ஒரு மைனஸ் இருக்கு அப்போ ஏ பை டூ ஓகே ஸோ ஆல்ஃபா இன்டு பீட்டானா சி பை ஏ ஸோ சி பை ஏனா 64/2 ஸோ இதை கேன்சல் பண்ணலாம் கேன்சல் பண்ணும்போது என்ன வரும்னா 32 ஸோ ஆல்ஃபா இன்டு பீட்டாவோட வேல்யூ 32 ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ ஏ பை டூ ஓகே ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுக்க போகிறோன்னா ஓகே ஓகே ஃபஸ்ட்டு வந்து என்ன எடுக்க போகிறோன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ ஃபஸ்ட் எடுக்க போகிறோம் ஓகே ஃபஸ்ட் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ என்ன எடுக்க போகிறோம்னா ஏ பை டூ ஸோ அதுதான் எடுக்க போகிறோம் இதில் வந்து இந்த ஃபஸ்ட் வேல்யூ எடுத்திருக்கோம் ஸோ இதில் ஆல்ஃபாவோட வேல்யூ நமக்கு தெரியும் இங்கே எடுத்து கொடுத்துருக்காங்கல்ல ஒரு கிவன் கண்டிஷன் அதில் வந்து என்ன கொடுத்துருங்க ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2 பீட்டான்னு கொடுத்துருங்க ஸோ அதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் நம்ம ஸோ 2 பீட்டா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ பை டூ ஸோ ரெண்டுமே பீட்டா இருக்குது ஸோ 3 பீட்டா வரும் ஓகே 3 பீட்டா டிவைடட் பை ஏ பை டூ ஓகே நீ இந்த 3 வந்து கீழே கொண்டு வந்துடலாம் அப்போ பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ பை 2 இன்ட்டு 3 ஸோ பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ பை 6 ஓகே ஸோ இதை வந்து பீட்டாவோட வேல்யூன்னு வச்சுக்கோங்க பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ பை 6 வச்சுக்கோங்க ஓகே ஸோ அடுத்த வந்து அதே மாதிரி இதையும் எடுக்க போகிறோம் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவும் எடுக்க போகிறோம் ஸோ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இஸ் ஈக்குவல் டு 32 எடுக்க போகிறோம் ஸோ இதுலேயும் அதே மாதிரி ஆல்ஃபாவோட வேல்யூவை வந்து 2 பீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஓகே ஸோ 2 பீட்டா இன்ட்டு பீட்டா இஸ் ஈக்குவல் டு 32 ஸோ 2 பீட்டா இன்ட்டு பீட்டானா 2 பீட்டா ஸ்குவார் வரும் ஓகே ஸோ 2 பீட்டா ஸ்குவார் இஸ் ஈக்குவல் டு 32 ஓகே ஸோ இந்த 2 வந்து கீழே கொண்டு வந்துடலாம் அப்போ பீட்டா ஸ்குவார் இஸ் ஈக்குவல் டு 32 டிவைடட் பை 2னா கேன்சல் ஆகும் 16 வரும் ஸோ பீட்டா ஸ்குவார் இஸ் ஈக்குவல் டு 16 ஸோ பீட் ஸ்குவார் அந்த சைட் கொண்டு போகும்போது ரூட் ஆயிரும் ரூட் 16 இப்போ ரூட் 16னா நமக்கு தெரியும் ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 ஃபோர் ஸ்குவார்னா 16 ஓகே இப்போது ரெண்டு பீட்டாவோட வேல்யூ கிடச்சிருக்கு பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ பை 6 கிடச்சிருக்கு பீட்டா இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 கிடச்சிருக்கு நம்ம கொஸ்டின் என்னென்னா ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் ஏ ஏ தான் கண்டுபிடிக்கணும் ஓகே ஸோ இந்த ரெண்டு வேல்யூமே ஈக்குவல் டுன்னு போட்டுக்கோங்க ஏன்னா ரெண்டுமே பீட்டா தான் ரெண்டுமே பீட்டாவோட வேல்யூ தான் ஸோ ஏ பை 6 இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 ஸோ 6 க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்போ என்ன வரும் ப்ளஸ் ஆர் மைனஸ் 6 4 ஆர் 24 ஓகே ஸோ இப்போ நமக்கு ஏயோட வேல்யூ கிடச்சாச்சு ஏயோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 24 ஸோ ஏக்கு ப்ளஸ் 24 வரும் மைனஸ் 24 வரும் ஸோ 24 - 24 தான் ஏயோட வேல்யூ ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்